வெல்கம் டு சமையல் ஸ்கொயர் மீடியா. நம்ம இன்னைக்கு வெள்ளம் கலந்த ஒரு புட்டு ஒன்று பார்க்க போகிறோம். எல்லாரும் தான் புட்டு செய்கிறாங்க, இதில் அப்படி என்ன ஸ்பெஷல் அப்படின்னு தானே கேட்குறீங்க. உங்கள் சமையல் அறையில் இனிமே நாங்கள் தான். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்ன அப்படின்னா, ஒரு கப் மாவு எடுத்திருக்கேன், அரை மூடி தேங்காவை வந்து நல்லா துருவி வச்சுக்கணும். அப்படி இல்லைன்னா மிக்சியில் போட்டு கூட தண்ணி ஊற்றாமல் அடித்து வச்சுக்கலாம். அப்புறம் கால் கப் வெல்லம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மூணு ஏலக்காயை வந்து நல்லா பொடி பண்ணி வச்சுக்கணும். ஸோ இந்த மாவை நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிலோ பச்சை அரிசிக்கு வந்து 100 கிராம் அளவுக்கு உளுந்தை நல்லா வறுத்துட்டு மிஷினில் கொடுத்து அரைச்சிருக்கேன். ஸோ அந்த மாவுலேருந்து நான் ஒரு கப் அளவுக்கு எடுத்துக்க போகிறேன் இந்த டிஷ்ஷுக்கு. இந்த புட்டு செய்கிற ப்ரொசீஜர் எப்படி அப்படின்றத பற்றி பார்ப்போம். இப்போ இதில் இந்த மாவுக்கு தேவையான உப்பை வந்து சேர்த்துடலாம். இந்த புட்டு மாவில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி கலந்து பிசைஞ்சிக்கலாம். ஃபுல் தண்ணியும் ஊற்றிடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து தான் பிசையணும். மாவு இந்த மாதிரி நல்லா உதிரி உதிரியாக கலந்துக்கணும். தண்ணி தெளித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உதிரி உதிரியாக கலந்துக்கணும். உங்களுக்கு பார்க்கும்போதே பாருங்கள் நல்லா தெரியும். நான் இப்போ மாவு வந்து ஆவி காட்டுறதுக்காக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க போகிறேன். இந்த மாதிரி ஒரு இட்லி பாத்திரம் ஒன்று எடுத்துக்கோங்க. துணியை வந்து நனைச்சிட்டு கொஞ்சம் ஈரமாக இருக்கணும், அந்த துணியை வந்து மேலே விரிச்சிடலாம். இப்போ மாவு வந்து அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுன்னு பாருங்கள். மொத்தமாக அப்படியே கொட்டிடக்கூடாது, உதிரி உதிரியாக சுற்றி சுற்றி போடணும். ஸோ மாவை நல்லா மூடிட்டு அதில் வந்து துணியை இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணிடணும், கேப் இல்லாமல். இப்போ வந்து இட்லி தட்டை வச்சு மூடிடலாம். மாவை இந்த மாதிரி இட்லி பாத்திரத்தில் மாற்றினதுக்கப்புறம் ஒரு 10 to 15 minutes வந்து ஃபுல்லில் வச்சு நல்லா வேக விடணும். ஓகே, நம்மளோட புட்டு இப்போ ரெடி ஆயிடுச்சு. அதை நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ பாருங்கள், புட்டு நல்லா வெந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதை பிரித்து பார்த்துடலாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஸோ புட்டு வந்து நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. இதை நம்ம வந்து பவுலுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ நான் பவுலுக்கு வந்து இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் இப்போ வந்து கலக்க போகிறேன். ஸோ இதில் வந்து இப்போ நம்ம வந்து துருவி வச்ச தேங்காய், அப்படி இல்லைன்னா மிக்சியில் போட்டு அரைச்சி வச்ச தேங்காயை வந்து கலந்துக்கலாம். தேங்காய் நீங்கள் அரைக்கும் போது தண்ணி ஊற்றக்கூடாது, அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம துருவி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த வெள்ளத்தை இதில் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு துருவறது பிடிக்கல அப்படின்னா நீங்கள் குட்டி குட்டியாக பீஸ் பீஸஸாக கூட கட் பண்ணி போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த 3 ஏலக்காய் தட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அதோட இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ நம்மளோட சூப்பரான வெல்லம் போட்ட புட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு. இதில் நம்ம பார்த்தீங்கன்னா உளுந்து கலந்து இந்த மாவை வந்து ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ உளுந்து கலந்ததுனால பெண் குழந்தைங்களுக்கு ரொம்பவே நல்லது. இடம்ல இருக்க ஊட்டச்சத்தை உரியக்கூடிய தன்மை இந்த உளுந்தில் இருக்குது. இது மட்டும் இல்லை, பார்த்தீங்கன்னா வெள்ளமும் இதில் நம்ம கூடவே சேர்த்துருக்கோம். இது உடம்பு ரொம்ப குளிர்ச்சியாக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். சமையல் தெரியாதவங்க கூட இந்த ரெசிபியை டக்குன்னு செஞ்சிடலாம். இதோட மேக்ஸிமம் டைம் பார்த்தீங்கன்னா 15 to 20 minutes தான் ஆகும், ரொம்ப நேரம் எடுத்துக்காது. ஸோ ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் மாவு எப்படி பிசைகிறீங்க அப்படின்றதுல தான் இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி உதிரியாக பிசைங்க, கண்டிப்பாக நல்லா வரும் இந்த டிஷ்ஷு. ஸோ இவ்வளோ சத்துக்கள் நிறைஞ்ச இந்த வெள்ளம் போட்ட புட்டை உங்கள் வீட்டில் இருக்க எல்லாருக்கும் செஞ்சு கொடுங்க. செஞ்சு கொடுத்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு கமெண்டில் எங்களுக்கு சொல்லுங்கள். உங்களுக்கு எங்களோட சேனல் பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்டும் பண்ணுங்கள்.